வணக்கம். சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். பறவை முனியம்மா காலமானார். பிரபல நாட்டுப்புற கலைஞரும் பின்னணி பாடகியும் நடிகையுமான பறவை முனியம்மா, வயது 83, இன்று அதாவது 2020 மார்ச் 29 காலை காலமானார். வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் அவரது உயிர் பிரிந்தது. மதுரையை அடுத்த பறவை என்ற ஊரில் பிறந்தவர் முனியம்மா. நாட்டுப்புற பாடகியான இவர் கிராமிய மண் கமழும் தனது நாட்டுப்புற பாடல்களாலும் தனது கிராமிய பேச்சாலும் ரசிகர்களை கவர்ந்தவர். 2000-க்கும் மேற்பட்ட மேடை கச்சேரிகளில் பாடியிருக்கிறார். இவர் பாடிய கருப்பண்ண சுவாமி பாடல்கள் மதுரை மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானது. நடிகர் விக்ரம் நடித்த தூள் படத்தில் அவரின் பாட்டியாக முக்கிய வேடத்தில் நடித்ததோடு அதில் இடம்பெற்ற சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி என்ற அதிரடியான பாடலையும் பாடினார். இது அவரை இன்னும் மிகவும் பிரபலமாக்கியது. சண்டை, காதல் சடுகுடு உள்ளிட்ட 50-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். சன் டிவியில் கிராமத்து சமையல் என்ற நிகழ்ச்சியிலும் பங்கேற்று பலவித ஆரோக்கியமான சமையல்களை சமைத்து மக்களுக்கு வழங்கினார். கிட்னி பாதிப்பால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இவர் ஒரு கட்டத்தில் படுத்த படுக்கையானார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கையால் கலைமாமணி விருது பெற்ற இவருக்கு அரசின் உதவித்தொகையாக மாதம் 6000 ரூபாய் கிடைத்தது. அதாவது இவருக்கு 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்து மாதம் 6000 ரூபாய் உதவித்தொகை செய்ய மறைந்த முதல்வர் உதவி செய்திருந்தார். இந்த தொகை மருத்துவ சிகிச்சைக்கே போதாத நிலையில் மிகவும் கடினமான சூழ்நிலையில் நாட்களை கடத்தி வந்தார். சிவகார்த்திகேயன், அபிசரவணன் உள்ளிட்ட சில பிரபலங்கள் மிகவும் உதவினர். இந்த நிலையில் இன்று இவரது உயிர் பிரிந்தது. எத்தனையோ பாடகர்களின் குரல்களை நாம் கேட்டிருப்போம். ஏன் ஆஸ்கர் வாங்கிய பாடகர்களின் குரல்களை கூட கேட்டிருப்போம். ஆனால் எளிய கிராமத்து மக்களின் மனம் கமழும் பறவை முனியம்மாவை போன்றதொரு குரலை இனி கேட்க முடியுமா என்பது சந்தேகமே. மண்ணை விட்டு அவர் மறைந்தாலும் அவர் பாடிய பாடல்கள் மூலம் இந்த உலகம் உள்ளவரை அவரது குரலும் அவரது பெயரும் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அன்னாரது ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.